சீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜல பெருமாளினுடைய இந்த பிரம்மோத்சவத்தினுடைய மூன்றாவது நாளான இன்று எம்பெருமான் இங்கே ஹனுமந்த வாகனத்திலே சேவை சாதித்து அருள் புரிகின்றார். ஆஞ்சநேய சுவாமியானவர் எம்பெருமான் ராமாவதாரம் எடுத்த பொழுது அவருக்கு அத்தியந்த பக்தனாக மிகவும் எம்பெருமானுடைய கைங்கரியத்திலேயே ஈடுபடக்கூடிய ஒரு பக்தனாக அங்கே அவதாரம் செய்து அந்த ராமச்சந்திரமூர்த்திக்கு கைங்கரியங்கள் செய்து வந்து கொண்டிருந்தார். அவர் நவவியாகரண பண்டிதர், நல்ல ஞானம் உடையவர், நல்ல தேஜஸ்வி மற்றும் பலசாலி, நல குணங்களை கொண்டவர். மேலும் வாயுவுக்கும் அஞ்சனாதேவிக்கும் பிறந்த புற்றுநாளாகையால் அவர் பறக்கக்கூடிய சக்தியையும் எல்லா விதமான பராக்கிரமங்களையும் கொண்டவராக விளங்கினார். அப்பேற்பட்ட அந்த ஆஞ்சநேய சுவாமியானவர் ராமாவதாரத்திலே எம்பெருமான் ராமனுக்கு அத்தியந்த பக்தியுடன் கூடிய கைங்கரியத்தை எப்பொழுதும் செய்து கொண்டிருந்தார். எம்பெருமானுடைய ஆக்ஞையை நிறைவேற்றுவதை ஒன்றே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு அவர் கைங்கரியம் செய்து வந்தார். அவருடைய பலத்தையோ ஞானத்தையோ அவர் என்றும் உபயோகிக்காமல் ராமபெருமான் எங்கே என்ன ஆணையிடுகிறாரோ அந்த யானையை மட்டுமே சிறமேற்கொண்டு செயல்படும் விதமாக அவர் எம்பெருமானுக்கு மிக சிறந்த கைங்கரியத்தை செய்து கொண்டு வந்தார். ஆகவே ராமச்சந்திரமூர்த்தியானவர் அவரை தன்னுடைய ஹிருதயத்திலே வைத்து பூஜித்தார் என்பதாக இதிகாசங்களும் புராணங்களும் கூறுகின்றன. அப்பேற்பட்ட அந்த ஆஞ்சநேய சுவாமியை எம்பெருமான் தன்னுடைய வாகனமாகவே கொண்டுள்ளார். பெரிய திருவடி என்று சொல்லக்கூடிய கருடனானவன் வைகுண்டத்திலே சாஸ்வதமாக எப்பொழுதும் கைங்கரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அவருக்கு சமமான ஒரு தகுதியை இந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு எம்பெருமான் அளித்து அந்த ஆஞ்சநேய சுவாமியை தனது வாகனமாக இங்கே அவர் எழுந்தருள பண்ணி கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய மீது எம்பெருமான் எழுந்தருளி சேவை சாதிப்பதை மிகவும் அற்புதமான ஒரு காட்சியாகும். இந்த சேவையை ஆஞ்சநேய சுவாமியின் மீது எம்பெருமான் எழுந்தருளி சேவை சாதிக்கும் சேவையை நாம் செய்வித்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால், அந்த அஞ்சனை புத்திரனைப் போல எம்பெருமானுக்கு நாம் அத்தியந்த பக்தியுடன் செய்யக்கூடிய அந்த பக்தியை எம்பெருமான் நமக்கு அருள் புரிகின்றார். ஆஞ்சநேய சுவாமியுடைய பக்தி மிகவும் விசேஷமானது. எம்பெருமானிடத்திலே கொண்டுள்ள பக்தியானது மிகவும் விசேஷமானது. அப்பேற்பட்ட அந்த பக்தியை எம்பெருமானிடத்தில் அளவற்று நாம் அப்பழுக்கின்றி காக்கக்கூடிய அந்த தூய்மையான பக்தியை நமக்கு எம்பெருமான் அருள் புரிகின்றார். இந்த ஆஞ்சநேய சுவாமி வாகனத்திலே, ஹனுமந்த வாகனத்திலே எம்பெருமானை சேவை சாதித்தால் நாம் எம்பெருமானுடைய கைங்கரியத்திலே எப்படும் ஈடுபடக்கூடிய முழுமையான ஒரு பக்தியை நம்முடைய மனதிற்கு கொடுத்து நம்முடைய இந்திரியங்கள் முழுவதையும் அந்த எம்பெருமானுடைய கைங்கரியத்திலே செலுத்தக்கூடிய ஒரு பக்குவத்தையும் நமக்கு அளித்து எம்பெருமான் அருள் புரிகின்றார். ஆகவே இந்த ஹனுமந்த வாகனத்திலே சேவை சாதித்து அந்த எம்பெருமானுடைய பக்தியினுடைய கைங்கரியத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு பக்தியை நாம் அடைவோமாக.